மணிகண்டனுக்கு மணிமகுடம். பந்தள மன்னன் ராஜசேகரனின் மனைவிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மகாராணி, நம் செல்வத்தை ஆள வந்த செல்வம் இவன். எவ்வளவு அழகாக இருக்கிறான்! எல்லாம் கடவுளின் கருணைதான். இவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் தேவி? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மணிகண்டன் என்று பெயர் வைத்தது போல என் பிள்ளைக்கு நானே ஒரு நல்ல பெயரை சூட்டுகிறேன். உனக்கென்று ஒரு பிள்ளை பிறந்தவுடன் என் பிள்ளை உன் பிள்ளை என்று பிரித்து பேசுகிறாயே. இரண்டும் நம் பிள்ளைகள்தான். சரி, எப்படியாகிலும் உன் ஆசைப்படி இந்த பிள்ளைக்கு நீயே பெயர் சூட்டு பார்ப்போம். இந்த ராஜனுக்கு இளையராஜனாக பிறந்ததால் இவனை ராஜராஜன் என்று அழைப்போம். நன்றாய் சொன்னாய் தேவி. ராஜராஜன், இந்த பாலகன் ராஜர்களுக்கு ராஜனாக நாடாள பிறந்தவன். இவன் நாடாள பிறந்தவன் என்றால் நம் மணிகண்டன் காடாள பிறந்தவனா? விளையாட்டுக்கும் அப்படி பேசாதே. பெண்கள் வாக்கிற்கு சக்தி உள்ளது. என் மணிகண்டனை பிரிந்து இருப்பதா நினைக்கவே என் நெஞ்சம் நடுங்குகிறது. அடடா, மணிகண்டன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள்! கள் கழிந்தன. மன்னன் தன் இரு பிள்ளைகளையும் தன் இரு கண்மணிகளைப் போல் வளர்த்து வந்தான். ஒருநாள் மன்னனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. எனக்கும் வயதாகிவிட்டது. எனக்கு பின்னர் இந்த ராஜ்யத்தை ஆள எனது வாரிசை நியமித்தாக வேண்டும். என் இரண்டு பிள்ளைகளில் அறிவும் ஆற்றலும் வீரமும் விவேகமும் எல்லோரிடத்தில் அன்பு கொண்டவனும் மணிகண்டன் தான். அவனே என் குலத்தில் மூத்தவன், எல்லோருடைய அன்பையும் பெற்றவன். எனவே அவனை இந்த நாட்டின் இளவரசனாக பட்டம் சூட்டி அவனுக்கு மணிமகுடம் செய்ய வேண்டும். யார் அங்கே? மன்னா, உடனே சென்று மணிகண்டனை அழைத்து வா. உத்தரவு மன்னா. வணங்குகிறேன் தந்தையே. என்னை அழைத்ததின் காரணம் என்னவோ? வில்லாளி வீரா, வீரமணிகண்டா, உன் தந்தைக்கு வயதாகிவிட்டதப்பா. எனவே இந்த அரச பொறுப்பை நீயே ஏற்று பந்தள நாட்டு ராஜகுமாரனாகத் திகழ்ந்து நம் மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தங்கள் சொல்படி நடந்து கொள்கிறேன் தந்தையே. மந்திரியாரே, உடன் நம் மணிகண்டனுக்கு மணிமகுடம் சூட்ட ஒரு நல்ல நாளை குறிக்க ஜோதிடர்களை அழைத்து வாரும். 64 தேசத்திற்கும் ஓலை அனுப்பி நம் மணிகண்டனின் மகுடாபிஷேகத்தில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும்.